புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 5 நகராட்சிகள் 10 கொம்யூன் பஞ்சாயத்துக்களுக்கான உள்ளாட்சித் தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெறும் என்று புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையர் ராய் பி தாமஸ் அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 21, 25, 28 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய நகராட்சிகளுக்கு அக்டோபர் 21 தேதியும், புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகளுக்கு அக்டோபர் 25 தேதியும், கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு 28 தேதியும் தேர்தல் நடைபெறவுள்ளது. முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 30 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 7 தேதி நிறைவடையும். இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு அக்டோபர் 4 தேதி தொடங்கி 11 தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறும். மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 7 தேதி தொடங்கி 15 தேதி நிறைவடையும். தேர்தலில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை அக்டோபர் 31 தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்றும், கடைசி 1 மணி நேரம் கொரோனா நோயாளிகள் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். இந்த உள்ளாட்சித் தேர்தலில் 10,03,755 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் ஆண்கள் 4,72,202 பேர், பெண் வாக்காளர்கள் 5,30,930 பேர். 117 மூன்றாம் பாலினத்தவரும் இத்தேர்தலில் வாக்களிப்பார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடைசியாக 2006 ஆண்டு உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது.